எங்கட இனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய புத்திசாலிகளை இழந்திருக்கிறோம், நிறைய அறிவாளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். தயவு செய்து திரும்பி சிந்திச்சு பாருங்க. ஒரு முறை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை ஒன்று நாங்கள் ரணில் விக்ரமசிங்கம் உண்ட காலத்தில் அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட்டது. ஏன்னா அப்படித்தானே, ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தீர்வுண்ட விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது 2001 பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அதை நாங்கள் விடுதலை புலிகளால் கையளிக்கப்பட்டது. அதை அடியொட்டி ஒரு தீர்வுக்கு போவோம்னு. அப்போ அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தயாரிக்கப்படுற பொழுது தலைவர் தளபதிகளோடு சந்திக்கிற பொழுது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னாராம், இன்னைக்கு நீலன் இருந்தால் இதுக்கு ஒரு விண்ணரன், உலகத்தில் சில நாடுகளுக்கு ஜாப் எழுதின சட்ட ரீதியான புலமை உள்ள ஒரு வல்லமை உள்ள நீலன் திருச்செல்வம் எங்களோட இல்லை. ஆனால் அவருடைய புலமையும் ஆற்றலையும் அந்த தலைவர் பிரபாகரன் கூட யோசிச்சிருந்தார். நேற்று முந்தின நாள் போட்டுக்கிறாங்க, ஒரு முறை இலங்கை அரசு கிண்ணம் பண்ணுறதை தலைவர் கொண்டாடினவர்கள் சரியோ பிள்ளை என்ன தெரியா செய்தி போட்டுருக்குறாங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஒரு பிள்ளையானவர் அல்ல தலைவர். எப்பவும் அந்த அளவுக்கு ஒரு அந்த நாட்டில் ஒரு வெற்றிக்காக ஒரு வீரர்களை மதிக்கிற தன்மைகளை அவர் கொண்டிருந்தார். அவர் சரியானதை சரியானதை சொல்லியிருந்தார். அது மாதிரி இன்றைக்கும் பாலாண்ணா இருக்கிற பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடங்களில் நாங்கள் போராட்டத்தில் பின்னடைவுகள் வர்ற பொழுதெல்லாம் அது இந்திய இராணுவ காலமாக இருந்தானே, அல்லது சந்திரிகாவோட பேசுகிற காலமாக இருந்தானே, அல்லது மஹிந்த ராஜபக்சோட பேச தொடங்குகிற காலத்தில், அப்போ அவர் இல்லாமல் போயிட்டார். சந்திரியான காலங்களில் எல்லாம் பாலாண்ணன்ற பங்கு எங்களை ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போகணும், நாங்கள் விழுகிற நேரமெல்லாம் எழும்ப வச்சது. இப்போ அவருடைய ஆற்றல் ராஜதந்திர ரீதியான அணுகுமுறை அது மாதிரியான ஒரு ஆள் தான் சுமந்திரன். சுமந்திரன் எங்களுக்கு வேணும், நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி எதிர்மனப்பாங்க இருந்தால் நேராக சொல்லி போடணும், மறைக்க வேண்டாம். எங்களோட இனத்தை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் வேணும், சுமந்திரன் மாதிரி இன்னும் பலர் வேணும். எங்களுடைய இனம் விடுதலை பெற வேணுமா, அல்ல இப்படியே தொடர்ச்சியாக சந்திக்கு சந்தி பொயின்றோடையும் மாமியின் அச்சுறுத்தலோடையும் நாங்கள் ஒரு தீர்வும் இல்லாமல் எங்களுக்கு சுயநலமான தேடல்களுக்காக இந்த பதவிக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அதுக்காக வெட்டி தோல்வியெல்லாம் வேற கதை, வெல்லணும் மட்டும் தான் நாங்கள் போட்டி போடுறோம். வெல்றது என்னத்துக்காக, எனக்காக இல்லை சுமந்திரனுக்காக, இந்த இனத்துக்காக. இந்த இனம் இந்த மண்ணில் நிமிந்து வாழ வேணுமென்றால் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தமிழர்களாக எங்களோட தேசிய அடையாளத்தோடு நாங்கள் இந்த மண்ணில் இருக்க வேணுமென்றால், நாங்கள் ஒரு தேசிய இனம்ன்ற சொல்கிற தகுதியை கொண்டிருக்க வேணுமென்றால் புத்திஜீவிகள் அறிவாளிகளுடைய இருப்பு மிக முக்கியமானது. அது இல்லாமல் கொண்டு போகிறார். ஒரு ஒரு உணர்வு தளத்தில் இருக்கிற அரசியலையும் அறிவு தளத்தில் இருக்கிற அரசியலையும் இணைச்சு நாங்கள் இன்றைக்கு உலகத்தை வெல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்காக நாங்கள் யாரையும் மறைக்கவும் தேவையில்லை, யாருக்காக நாங்கள் ஒழிக்கவும் தேவையில்லை. உண்மையாக மக்களுக்கு சொல்லுவோம், மக்கள் தான் முடிவெடுக்கிறது, மக்கள் தான் இதே இதில் வாக்களிக்கிறது.